ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருந்த ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோலலாம் வந்து நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவை நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பண்ணலாம் தான் நினச்சேன், பட் இந்த கமாண்டை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் லேட் பண்ண வேணாம், இப்பயே பண்ணிடலான்னு தோணுச்சு. சப்போஸ் இந்த வீடியோவை வந்து நீங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக நம்ம ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் வந்து நம்ம ஹவுஸோட ஃப்ளோர் பிளான் கேட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் இமெயில் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே ரிப்பீட்டடாக என்ன கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கும் உங்களை மாதிரி ரொம்ப குட்டியான ஸ்பேஸ் தான் இருக்குது, ஸோ உங்களோட ஃப்ளோர் பிளானை வச்சு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக இந்த கேட் டிராயிங்லாம் எதுவுமே போடலை, ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு மேனுவலாக ஒரு டிராயிங் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிராயிங் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க, வேணுன்றவங்க வந்து கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கைஸ், இதுதான் நம்ம வீட்டோட டோட்டல் ஃப்ளோர் பிளானு. இந்த வீட்டை நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு டியூப்லெக்ஸ் டைப்பாக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். நார்மலி டியூப்லெக்ஸ்னாவே எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் வித் ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட வரும். இது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட டிராயிங்கு, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட டிராயிங்கு. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட டிராயிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குட்டியாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங் முடிஞ்சதான் நம்ம வீடே ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீட்டோட டோட்டல் சைஸ் என்ன அப்படின்னா, வித்து வந்து உங்களுக்கு 15 ஃபீட்டு, லென்த்து வந்து 58 ஃபீட் வருது. இப்போ நம்ம வீட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்லேயே வந்து நம்ம ஒரு போர்ட்டிகோ கொடுத்துருக்கோம். அந்த போர்ட்டிகோட சைஸ் வந்து வித்து 15, லென்த்து வந்து 7. இதை வந்து போர்ட்டிகோ அப்படின்றதுக்காக ஷார்ட் ஃபார்ம் பி கொடுத்துருக்கேன். அந்த பியோட டீட்டெயில்ஸ், அதாவது பீனா போர்ட்டிகோ, அதோடய வித்து வந்து 15, லென்த்து வந்து 17. இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷனுக்குமே வந்து அதோடய சைஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்கோம். இதை நான் ஒரு பிக்சர் எடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். வேணுன்றவங்க அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இன்னும் டீட்டெயில்டாக புரியும். இப்போ நம்ம வீட்டை பற்றி பார்க்கலாம். இந்த போர்ட்டிகோல் வந்து நம்மளுக்கு உள்ளே போகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம். அந்த என்ட்ரிலேருந்து நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்கோம். அந்த ஹாலோட சைஸ் வந்து 15x24. இந்த ஹால்லேயே வந்து நம்ம சன்கன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா கொடுத்துருக்கோம். ஒரு சிலருக்கு சன்கன் அப்படின்னா என்னன்னு புரியாது. இது நம்ம உட்கார்றதுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட ஃபோட்டோஸும் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன், அதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இதுதான் அந்த சன்கன் ஏரியா. இந்த சன்கன் ஏரியாவோட சைஸ் எவ்வளோ அப்படின்னா, உங்களுக்கு வித்து 9, லென்த்து வந்து 11. இது வந்து உங்களுக்கு இந்த ஹால் ஏரியாக்குள்ளேயே வந்துடும். ஹால் ஏரியாலேயே வந்து லெஃப்ட் சைடு ஒரு படி கொடுத்துருக்கோம். அந்த படி எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏரியா அக்சஸ் பண்ணுறதுக்காக தான். இந்த ஹால் எண்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ஓடிஎஸ் ஏரியா ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஓடிஎஸ் ஏரியா எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த வீட்டுக்கு ஏர் ஃப்ளோ அப்புறம் வெளிச்சம் வரணும் அப்படின்றதுக்காக தான் ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஓடிஎஸ் வந்து இந்த வீட்டுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த ஓடிஎஸ் ஏரியா. ஓடிஎஸ் அப்படின்னா என்னென்னா ஓப்பன் டு ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வீட்டுக்கு நல்ல வெளிச்சம் காற்று வரணும் அப்படின்றதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறது. இதை நம்ம ஒரு குட்டி பார்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் இந்த ஓடிஎஸ் ஏரியாவை. இந்த ஓடிஎஸ் ஏரியாவோட சைஸ் எவ்வளோ அப்படின்னா, வித்து வந்து 11, லென்த்து வந்து 5 அடி. இந்த ஓடிஎஸ் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ஹாலில் இருந்து, ஐ மீன் இந்த கிச்சன் பெட்ரூம்க்கு அக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாத்வே கொடுத்துருக்கோம். இந்த பாத்வே நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் குட்டியாக ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்கோம். அந்த பூஜா ரூமோட சைஸ் வந்து 2x3. அப்புறம் இந்த பூஜா ரூம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் ஸ்டார்ட் ஆகிடும். பூஜா ரூம் பக்கத்துலேயே அந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கான டோர் கொடுத்துருக்கோம். அந்த டோரை நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். அந்த விண்டோ மூலிமா இந்த ஓடிஎஸ் ஏரியாலாம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ரூமுக்கான ஏர் ஃப்ளோ அப்புறம் வெளிச்செல்லாம் இந்த விண்டோ வழியாக தான் நம்மளுக்குள்ளே வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த விண்டோவுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ரைட்டு லெஃப்டில் வந்து ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணிக்கிறோம், அதில் நம்ம கிளாத்ஸ்லாம் நம்ம வச்சுக்கிறதுக்காக. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து வித்து வந்து 13 அடி, லென்த்து வந்து 17 அடி. டோட்டலாக கொஞ்சம் பெருசாகவே நாங்கள் போட்டிருக்கோம். ரூம் வேணும், தாளாரமாக வேணும் அப்படின்றதுக்காக. இந்த ரூம்லேயே வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது. அந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் வந்து வித்து வந்து 5.5 அடி, சாரி வித்து வந்து 7 அடி, லென்த்து வந்து 5.5 அடி உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து நாங்கள் கிச்சன் ஏரியா கொடுத்துட்டோம். இந்த கிச்சன் ஏரியா எவ்வளோ அப்படின்னா, வித்து வந்து 7 அடி, லென்த்து வந்து 21 அடி. இதுலேயே வந்து நம்ம குட்டியாக இந்த இடத்துல ஒரு டைனிங் மாதிரி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து ஸ்லாப் போட்டு அந்த குக்கிங் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ், அப்புறம் மாடுலர் கிச்சன், இதெல்லாமே இந்த இடத்துல நம்ம பண்ணிப்போம். அதுக்கப்புறமா நம்ம இப்படியே வந்தோம் அப்படின்னா, வீட்டோட அவுட், அதாவது நம்ம கொல்ல போகிறதுக்கான வழி வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். இப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் வெளியில் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா
மொட்டை மாடி, அதாவது இந்த ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரோட மொட்டை மாடி போகிறதுக்கான ஸ்டெப் இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியணும் அப்படின்னா இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து இங்கே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடய சைஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ எஸ்கே அப்படின்னு போட்டிருக்கல, அது வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சன்கன், அதோடய சைஸ் விட்த் வந்து 9, லென்த்து வந்து 11. இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே எந்தெந்த ஏரியாவோட சைஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட பிளானு. பிளானை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட அவுட்புட் காட்டுறேன், உங்கள் நீங்கள் பாருங்கள், அது அப்போ உங்களுக்கு புரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சைஸை பற்றி உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக புரியும். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட பிளான் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து இந்த ஸ்டேர் கேஸை நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஸ்டேர் கேஸ் மூலிமா ஏறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேர் கேஸ் தான் இது. இந்த ஸ்டேர் கேஸ் மூலிமா நம்ம ஏறணும் அப்படின்னா இதுதான் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 15x16. இது வந்து நம்ம ஒரு ஓப்பன் பெட்ரூமாக விட்டுருக்கோம். இந்த பெட்ரூம் வந்து நம்மளுக்கு இதோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ரூஃப் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடம் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். இந்த ஸ்டெப்பில் நம்ம ஏறி வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடம் வந்து ஓப்பனாக இருக்கிறதால இந்த இடம் ஃபுல்லாகவே ஹை சீலிங்காக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம இந்த சைடு வந்தோம் அப்படின்னா பால்கனி ஏரியா கொடுத்துருக்கோம். அந்த பால்கனியோட ஏரியா எவ்வளோ அப்படின்னா விட்த்து வந்து 15 அடி, லென்த்து வந்து 14 அடி கொடுத்துருக்கோம். இதுதான் டோட்டலி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு பால்கனி. அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு தியேட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த தியேட்டரை வந்து இந்த இடத்துல பெட்ரூம்லேருந்தே நம்மளால் படுத்துட்டு இந்த தியேட்டரை நம்ம பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட சைஸ் வந்து விட்த்து 15, லென்த்து வந்து 31, டோட்டலாக 465 ஸ்கொயர் ஃபீட் வருது. அவ்வளோதான் நம்ம வீட்டோட ஃப்ளோர் பிளான் டீட்டெயில்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃப்ரீயானதுக்கப்புறம் பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து நம்ம வீட்டோட பட்ஜெட் டீட்டெயில் பற்றி கேட்டிருந்தாங்க. 20 லட்சம்னு சொல்லியிருந்தீங்களே ப்ரோ, 20 லட்சத்தில் முடிச்சிட்டிங்களா, எல்லாத்தையுமே 20 லட்சத்திலே கவர் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து 20 லட்சத்தில் தான் பிளான் பண்ணியிருந்தோம், பட் 20 லட்சத்தில் வந்து இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணல, கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1 லேக் கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. அது எதனால் வந்து 1 லேக் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நம்ம இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ண பில்லர்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக போட்டிருந்தோம். நார்மலி எல்லாருமே வந்து ஒரு 12mm ராட் தான் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 16mm ராட் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து அந்த பில்லர்லாம் வந்து உங்களுக்கு 1 ஃபீட்டில் தான் போடுவாங்க, நம்ம போட்டது எல்லாமே 1.5 ஃபீட்டில் போட்டிருந்தோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக பேஸ்மெண்ட் அதுக்கப்புறம் பில்லருக்குலாம் நிறைய செலவு பண்ணிட்டோம். இந்த வீட்டுக்கு நாம் ஃபுல்லாகவே வால் புட்டி ஒர்க் பார்த்துருக்கோம். வால் புட்டி வந்து 2 கோட்டு பார்த்து ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க் இது எல்லாமே சேர்த்து தான் நம்மளுக்கு இந்த காஸ்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காசு வந்து எக்ஸ்ட்ரா போனாலுமே வந்து வீடு வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரிக்லாம் வந்து எல்லாருமே வந்து நார்மல் பிரிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு பிரிக் வந்து 5 ருபீஸ் போயிட்டுருக்கு, பட் நாங்கள் யூஸ் பண்ண பிரிக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பர் பிரிக் தான் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 70% வந்து ஃபுல்லாக வால் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அந்த சாம்பர் பிரிக்கோட காஸ்ட் வந்து 9 ருபீஸ்க்கு மேலே வருது, அதனால் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லேக்குக்கு மேலேயே வந்து ஆயிருக்கு. அக்யூரேட்டாக வந்து நான் இன்னும் வந்து கணக்கெல்லாம் பார்த்து முடிக்கல, பட் எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ ஆயிருக்கு, அப்புறமே உங்களுக்கு ப்ளம்பிங் ஒர்க்குக்கு எவ்வளோ ஆயிருக்கு, எலக்ட்ரிக்கலுக்கு எவ்வளோ ஆயிருக்கு, இன்டீரியர் எவ்வளோ ஆயிருக்கு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் போட்டு வச்சுருக்கேன். நான் முடித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நிறைய ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கரெக்டான டேட்டா கொடுக்க முடியாது, அதனால தான் வந்து எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆனிச்சு அப்படின்றத இது வரைக்கும் நான் சொல்லாமல் இருக்கேன். அதே மாதிரி நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து 21 லட்சத்தில் எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 21 லட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடை தான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு பெட்டு வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் வராது, அது எல்லாமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இருக்கிற காஸ்ட்டில் தான் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணாதீங்க. வீடு அப்படின்னா உங்களுக்கு பெயிண்டிங், டைல்ஸு, ஸோ இதோடு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நம்ம தியேட்டர் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வாங்குகிற ஸ்பீக்கர்ஸு, ஸ்க்ரீனிங் இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு தான். பட் தியேட்டர் ரெடி பண்ணுறதுக்கான ஸ்பேஸ்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிடுவோம். இதுதான் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு. நம்ம எப்படி இந்த வீட்டை வந்து 21 லேக்கில் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அதை டிசைன் பண்ண விதத்தில் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்காக நம்ம ஸ்பெஷலாக ஒரு வீடியோவும் பண்ணியிருந்தோம், எப்படி வந்து காஸ்ட் கட்டிங்லாம் பண்ணியிருந்தோம், இந்த டிசைன் எப்படி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி தனியாக அதுக்கு ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, வேணுன்றவங்க பாருங்க, அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்.
இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஸ்விம்மிங் ஃபூலை பற்றி எந்த அப்டேட்டுமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எல்லா வீடியோலையுமே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேங்க ப்ரோ, இந்த ஸ்விம்மிங் ஃபூல் பற்றி அப்டேட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்விம்மிங் ஃபூல் வந்து நம்ம டெரஸில் தான் கட்டுறோம், ஸோ அந்த ஒர்க்கை வந்து நம்ம ஃபைனலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பெண்டிங்கில் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம உள்ளே பண்ணுற ஒர்க்கை எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து உள்ள ஒர்க்கை தான் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். உள்ள ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபைனலி அந்த ஸ்விம்மிங் ஃபூல் ஒர்க் பண்ணுவோம். கண்டிப்பாக அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், அது எப்படி நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம், அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, அதுக்கு என்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வால் டெக்கரேஷன்லாம் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வந்து பார்க் ஏரியா, அந்த குட்டி பார்க் ஏரியா வந்து ரெடி பண்ண போகிறோம், அந்த தேட்டர் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் கபோர்டு ஒர்க், இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தராக பண்ண போகிறோம். அது எல்லாமே வந்து ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்ணாமல் பட்ஜெட்டில் வந்து நம்ம எந்த அளவுக்கு அவுட்புட் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு தான் வந்து நம்ம நிறைய தேடிக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு நம்மளுக்கு ஐடியா கிடச்சிருக்கு, ஓரளவுக்கு மேன் பவர் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அந்த ஒர்க்லாம் நம்ம ஃபர்தராக வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது ரிலேட்டடான வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம்.